ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல் வியூஸ் ஆஃப் விவேக். பே இருக்கா இல்லையா பாத்துருக்காங்களா பாக்கலையா? நம்பலாமா நம்பப்படாதா? இது எனக்கு தெரிஞ்சாங்க. மரகதத்தோட மர்மங்களை பத்தி தான் பார்க்க போறோம். அது என்னடா மரகதத்துல மர்மம்னு பாக்குறீங்களா? இருக்குங்க, மரகதத்திலயும் மர்மம் இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம கோவில் சிலைகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்குவோம். நம்ம ஊர்ல கோயில்களை பொறுத்த வரைக்கும் சிற்ப சாஸ்திரப்படி மூலவர் சிலையை செய்யறதுக்கு கல்லை செலக்ட் பண்ணும் போது ரொம்ப கவனமா செலக்ட் பண்ணுவாங்க. அதாவது கல்லை மொத்தத்துல மூணு வகையை பிரிப்பாங்க. முதல் வகை ஆண்மைத்தன்மை கொண்ட கல், அதாவது ஆண் கல்னு சொல்லுவாங்க. இரண்டாவது பெண்மைத்தன்மை கொண்ட கல், பெண் கல் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது நடுநிலை கல் அப்படின்னு சொல்லுவாங்க. நடுநிலை கல்ல எப்பவுமே சாமி சிலை செய்ய மாட்டாங்க. இந்த நடுநிலை கல்ல தான் நடுக்கல்லா ஊர்ல ரோட் ஓரமா பதிப்பாங்க. இந்த நடுக்கல்ல நம்ம நிறைய இடத்துல பார்த்திருப்போம். சரி, இப்ப நம்ம முதல்ல ரெண்டு வகை கல்லை பத்தி பார்ப்போம். இந்த ஆண்கல் பெண்கல் இந்த ரெண்டு வகையான கல்லை தான் மூலவர் சிலையை செய்வாங்க. ஆண்கல் அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, அந்த கல்லை தட்டும் போது வெண்கல மணி, அதாவது கோவில் மணி அடிச்சா என்ன சத்தம் வருமோ அந்த கல்லை ஒளி வச்சு தட்டும் போது அந்த சவுண்ட் வரும். இந்த சத்தம் வந்தா இது ஆண்கல். அதுவே பெண்கல்லா இருந்தா ஒளியால தட்டும் போது ஒரு டீப்பான பேஸ் சவுண்ட் கேட்கும், அதாவது ஹம்மிங் சவுண்ட். இந்த மாதிரி சத்தம் வந்தா இது பெண்கல் சொல்லுவாங்க. எல்லா ஆண் கடவுளோட சிலையும் இந்த ஆண் கற்கள் கொண்டுதான் செய்வாங்க. அதே இறைவி, அதாவது பெண் தெய்வத்தோட சிலைகளை பெண்கல்ல கொண்டு செய்வாங்க. இந்த ஆண்கள் பெண்கள் ரெண்டுக்கும் தனித்தனியான தன்மை இருக்கு. கல்ல எப்படி நம்ம சாமியை கும்பிடுறோம், நம்ம பாரம்பரியத்துல கல்ல எப்படி சாமியை மாத்துனாங்க, இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். இப்போ இந்த உலகத்துல ஒரு ஃப்ரீக்வன்சி அதே ஃப்ரீக்வன்சி அட்ராக்ட் பண்ணும். இது இப்ப சமீபத்துல சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்ல ஒரே ஃப்ரீக்வன்சி இருக்கிற ஃப்ரீக்வன்சி ராடு பக்கத்துல அதே ஃப்ரீக்வன்சி இருக்கிற ராடை வைப்ரேட் பண்ணா இன்னொரு ஃப்ரீக்வன்சி ராடு அதை தொடாமலேயே வைப்ரேட் ஆகும். இது இப்ப நிறைய சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வீடியோஸ்ல யூடியூப்லயே பார்க்கலாம். அதனால ஆண் தெய்வத்துக்கு ஒரு வகையான மணியை, பெண் தெய்வத்துக்கு ஒரு வகையான மணியை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஆண் தெய்வத்துக்கு வெண்கல மணியை யூஸ் பண்ணும்போது இதோட வைப்ரேஷனும் அதோட வைப்ரேஷனும் சிங்க் ஆகிறதுனால ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷனா அந்த சிலை வந்து எமிட் பண்ணும். இதுதான் கோவில்கள்ல நடக்கிற சிலை வழிபாட்டோட சயின்ஸ். இந்த பேசிக் தெரிஞ்சாதான் நீங்க மரகதத்தோட சயின்ஸை புரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம மரகதத்துக்கு வருவோம். மரகதத்தால செய்யப்பட்ட சாமி சிலைகளோட வழிபாடு நம்ம புராணத்திலிருந்தே ரொம்ப வருஷமா இருந்துட்டு இருக்கு. அதாவது 12ஆம் நூற்றாண்டுல மரகத கல்லானது நவகிரகத்துல உண்டான புதன் கடவுளோட சிம்பாலிபிகேஷனா பாக்குறாங்க. புத்த மதத்திலையும் புத்தரோட சிம்பாலிபிகேஷனா மரகத கல்லை பாக்குறாங்க. நம்மளோட புராணப்படி 12ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த சோழ சக்கரவர்த்தியான முசுகுந்தா அப்படிங்கிற மன்னர் தேவலோகத்தோட அரசனான இந்திரன் வச்சிருந்த மரகத லிங்கத்துக்காக ஒரு கடுமையான தவம் புரிஞ்சதாகவும், அந்த தவத்துக்காக இந்திரனே இறங்கி வந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது இந்திரனோட மரகத லிங்கத்தை மக்கள் வழிபடுறதுக்காக அவர் கேட்டதாகவும், இந்திரன் அவருக்கு அதை கொடுக்க மனம் இல்லாம மறுக்கவும் முடியாம அவருக்கு ஒரு டெஸ்ட் வச்சாராம். அவரோட லிங்கம் மாதிரியே இன்னொரு ஆறு லிங்கத்தை செஞ்சு இதுல எந்த லிங்கம் வேணுமோ அந்த லிங்கத்தை நீ எடுத்துக்கலாம் நாகப்பட்டினம் திருவாய்மூர் இந்த ஏழு கோயில்கள் இன்னைக்கும் இந்த மரகத லிங்கங்கள் இருக்கு. இந்த ஏழு கோயில் மட்டும் இல்ல, இன்னும் தமிழ்நாட்டுல பல கோயில்கள்ல இந்த மரகதத்துல மூலவர் சிலையை செஞ்சு வச்சு கும்பிடுறாங்க. இப்ப சமீபத்துல கூட வேலூர் மாவட்டம் காவிரி பக்கத்துல சிறுகரும்பூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்க சிவன் கோயில்ல இதே மாதிரி மரகத லிங்கம் இருந்ததாகவும், அது சமீபத்துல யாரோ ஆட்டை போட்டதாக நியூஸ்ல இருந்தது, அந்த சிலையை 500 கோடிக்கு வித்ததாகவும் அது திரும்ப கைப்பற்றிட்டதாகவும் நம்ம டிஎஸ்பி பொன்மாணிக்கவேல் செய்தியில சொல்லியிருந்தாரு. ஒரு மரகத லிங்கம் 500 கோடி அப்படின்னா அதோட வேல்யூ என்னங்கிறத யோசிச்சு பாத்துக்கோங்க. இப்ப மரகத லிங்கத்துக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னன்னு பார்ப்போம். இப்போ எப்படி கோயிலில் இருக்க மூலவர் கற்சிலை மணி எடுக்கும் போது ஒரு வகையான வைப்ரேஷனை வாங்கி அதை பல மடங்காக திருப்பி அனுப்புதோ, அதே மாதிரி மரகத லிங்கம் எப்பவுமே இருட்டில் தான் வச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி சூடம் ஏற்றி காமிக்கும் போது அந்த மொத்த இருட்டிலையும் மரகத லிங்கம் ஒரு லைட் மாதிரி ஜொலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது கூடவே அதுக்கு ஏற்ற மாதிரி மணி ஓசை எழுப்பும் போது அதோட பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் ஃபினாமினலாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டனால பல ஃபாரின் கண்ட்ரீஸ் இன்னைக்கும் தமிழ்நாட்டில் இருக்க மரகத லிங்கத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பல மரகத லிங்கத்தை திருடிட்டும் போயிருக்காங்க. எப்பவுமே மரகத லிங்கம் இருக்கிற கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கும். அதுல சில கோயில்களோட பேரை வேணும்னே சிதைச்சு இந்த மரகத லிங்கத்தை ஆட்டைய போறதுக்காக ஒரு பெரிய மாஃபியாவே செயல்படுது. சரி, அதை விடுங்க, இப்ப நம்ம மரகத கல்லுக்கு வருவோம். மரகத கல் வந்து நம்மளோட புராண வரலாற்றுப்படி ஆயிரக்கணக்கான வருஷங்களா நம்ம பயன்பாட்டில் இருக்கு. ஆனா இன்னைக்கு உலக வரலாற்றுப்படி முதல் முதல்ல மரகத கல்லை பயன்படுத்தினது லத்தீன் மற்றும் ஏன்ஷியன் கிரீக்ல தான் அப்படின்னு மேற்கத்திய நாடுகள்ல சொல்றாங்க. இதுல உச்சகட்ட காமெடி என்னன்னா, ஏன்ஷியன் கிரீக்ல
கிரீன் ஜெம் அப்படின்னு இந்த ஸ்டோனுக்கு என்ன பேர் தெரியுமா? மரகதாஸ். வேணும்னா கூகுள் பண்ணி பாருங்க. அப்போ அவங்க வரலாற்றுப்படி மரகதம் அப்படிங்கிற தமிழ் வார்த்தை தான் ஆன்சியன் கிரீக் வரைக்கும் போயிருக்கு. அப்படின்னா நம்ம தமிழ் வரலாறுல மரகதம் எப்படி முக்கியத்துவம் வாய்ந்த கல்லா இருக்கும்னு பாத்துக்கோங்க. இது மட்டும் இல்லாம மரகதத்தோட தன்மை என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, மரகத கல்லுல எந்த மாதிரியான வைப்ரேஷன்ஸ் நம்ம கொடுக்கறோமோ அந்த வைப்ரேஷன்ஸ் பல மடங்கா மாத்தக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம கையில ஒரு பெரிய சைஸ் மரகத கல்லை வச்சு நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை நினைக்கிறோமோ நம்ம தாட்ஸோட ஃப்ரீக்வன்சி அதை மரகத கல் அப்சர்வ் பண்ணி அந்த ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற ரியாலிட்டியை நம்மளுக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிற சயின்ஸுக்காக தான் மரகதலிங்கம் இவ்வளோ டிமாண்டா இருக்கு. உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் தான் மரகதலிங்கம் கண்டுபிடிச்சதும் மரகதலிங்கத்தோட வரலாறும் இங்கே தான் இருக்கு. இது எல்லாத்துக்குமே முதன்மை ஆதாரமாக பார்க்கப்படுறது 1290 வருஷம் வெனிஸ் நகர பயணி மார்க்கோ போலோ அவரோட குறிப்பேட்டில் குறிப்பிட்டிருக்கபடி அவர் சைனாலிருந்து இலங்கைக்கு வந்தப்போ இலங்கை மன்னன் கிட்ட 2 கையளவு மிகப்பெரிய மரகதக்கல் இருந்ததாகவும் அதை பார்த்து ஆசைப்பட்ட மார்க்கோ போலோ இது எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டதாகவும் அதற்கு அந்த மன்னன் அது கொடுக்க மறுத்ததாகவும் இது எங்க அரசகுலத்தோட பாரம்பரியமே இந்த கல்லு தான், இந்த கல்லை எங்களால தர முடியாது, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னதாகவும் அதுக்கப்புறம் மார்க்கோ போலோ அட்லீஸ்ட் இந்த கல்லு எங்கிருந்து கிடைச்சிருந்தாவது சொல்லுங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டப்போ அவர் சொன்ன இடம் நம்ம தமிழ்நாடு. இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் ஜார்க்கண்ட் அப்படிங்கிற ஒரே ஒரு ஸ்டேட்ல தான் எமரால்டு மைன் இருக்குன்னு வேற எங்கேயுமே இந்தியாவில் கிடைக்கல அப்படிங்கிறது தான் இங்க இருக்க நிலைமை. அப்போ 1200களுக்கு முன்னாடியே தமிழ் மக்கள் எப்படி மரகதத்தை வச்சிருந்தாங்க, இந்த மர்மத்துக்கான விடையை நம்ம தேடும் போது அதுக்கும் பதில் மார்க்கோ போலோட குறிப்பிலேயே இருக்கு. தமிழர்கள் மரகத கல்லை எப்படி எடுத்தாங்க அப்படின்னா, குறிப்பிட்ட இடங்கள்ல மிகப்பெரிய ஆழ்குழாய் கிணறுகளை தோண்டி பூமிக்கடியிலிருந்து மிகப்பெரிய மரகத கற்களை கண்டுபிடிச்சதாகவும் அதை எடுக்கிறதுக்காக அவங்க பயன்படுத்தின வினோதமான முறையையும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. அதாவது மாமிச துண்டுகள்ல கெட்டியான பொருளை தூக்குற அளவுக்கு சக்தி வாய்ந்த பசைய தடவி அந்த மாமிசங்களை அந்த ஆழ்குழாய் கிணறுல போட்டதாகவும் அதுக்கு பிறகு பெரிய பருந்துகளை அந்த குழாய்களை அனுப்பி அந்த பருந்துகள் அந்த மாமிசத்தை கவ்வி எடுத்துட்டு வரும்போது அது கூடவே மரகத பாறைகளையும் அந்த கழுகுகள் கொண்டு வந்ததாகவும் அப்படி கிடைச்ச பாறைகளை தான் பல்வேறு சக்தி வாய்ந்த கோயில் சிற்பமாகவும் பண்டைய தமிழர்கள் மாத்தனதா மார்க்கோ போலோட குறிப்புகளிலேயே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா கொடுமை என்னன்னா, அதுக்கப்புறமா இப்ப வரையுமே தமிழ்நாடு முழுசா, ஏன் இந்தியா முழுசாவே ஒரே ஒரு சின்ன எமரால்டு மைன் தான் இருக்கு. கொடுமைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு சின்ன எமரால்டு மைன் கூட கிடையாது. எமரால்டு என்ன அவ்வளவு காஸ்ட்லியான்னு கேக்குறீங்களா? எமரால்டோட குவாலிட்டி பொறுத்து தான் காஸ்ட் மாறும். ஒரு 5 mm to 7 mm இருக்கிற ஒரு கேரட் எமரால்டோட விலை 3200 to 7000 வரைக்கும் இருக்கும்னு சொல்றாங்க. அதுவே டாப் குவாலிட்டி எமரால்டா இருந்தா அதோட விலை ஒரு கேரட்டுக்கு 15,000 to 20,000 வரை இருக்கும்னு சொல்றாங்க. அதாவது இந்த சைஸ் கல் 20,000 ரூபாய். இதுவும் வைரம் மாதிரி தான், கல்லோட சைஸும் குவாலிட்டியும் இன்க்ரீஸ் ஆக கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புல போகும். இப்ப புரியுதுங்களா மரகத லிங்கம் எப்படி 500 கோடி ரூபாய்க்கு விலை போச்சுன்னு? ஆனா மொத்த மரகதத்துக்கே ஆரிஜினா இருக்கிற தமிழ்நாட்டுக்கோ தமிழ் மக்களுக்கோ இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே தெரியாததான் வேதனையா இருக்கு. இன்னைக்கு உலகத்துல இந்திய நாடே எமரால்டு மைனிங் லிஸ்ட்ல கூட கிடையாது. அதாவது உலகத்தோட மிகப்பெரிய எமரால்டு மைனிங் கண்ட்ரிஸா இன்னைக்கு கொலம்பியா, பிரேசில், ஜாம்பியா போன்ற நாடுகள் தான் இருக்கு. ஆனா அப்போ அந்த காலத்திலேயே நம்ம தமிழர்கள் எவ்வளவு ஈகோ ஃப்ரெண்ட்லியா அறிவுபூர்வமா யோசிச்சு மிகப்பெரிய மரகத பாறைகளை பூமிக்கடியிலிருந்து எடுத்திருக்காங்க. இன்னைக்கு நம்மளால கீழடியே தோண்டி எடுக்க முடியல, இதுல எங்கிருந்து மரகதத்துக்கு போறது? இன்னைக்கு நம்மளோட சொத்துன்னு சொல்லிக்கிற அளவுக்கு இருக்கிற பயங்கர பவர்ஃபுல்லான மரகதங்கள் சில கோவில்கள்ல மட்டும்தான் இருக்கு. அதுல மிகவும் பிரசித்தி வாய்ந்த ஃபேமஸான கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்க மீனாட்சி அம்மன் சிலை முழுக்க முழுக்க மரகதத்துல தத்ரூபமா ஒரு பெண் கடவுளே நிக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய மரகத பாறையிலிருந்து செதுக்கினது தான். அதனாலதான் இன்னைக்கும் மீனாட்சி அம்மன் வந்து ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான கோயிலா கருதப்படுது. அதோட இன்னும் பல கோயில்கள்ல மரகத லிங்கங்களும் கொஞ்ச நெஞ்ச பாதுகாப்போட பேலன்ஸ் இருக்குது. தமிழர்களோட பல சிறப்புகள்ல மரகதம் மிக முக்கியமானது ஒண்ணு. இதை பத்திய நிறைய டீடைல்ஸ் ஆன்லைன்லயே இருக்கு. நம்மளதான் வரலாறுல எங்க பேர் வந்தாலும் நம்மள அழிச்சிருவாங்களே, அதனால மரகதத்தோட பவர் நமக்கு தெரியுதோ இல்லையோ மத்த நாட்டுக்காரங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும். அதனாலதான் அவங்க எல்லாம் கோடிக்கணக்கில் காசு போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. எங்க போய் எவ்வளவு பெரிய மரகதம் அவங்க வாங்கினாலும் நம்ம மரகத லிங்கம் மாதிரி பவர்ஃபுல்லான கல்லை எங்கேயுமே அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு தான் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்த கோயில்களில் கை வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இது தெரியாம பல கோயில்கள் இருந்து நம்ம மக்களே அவங்களுக்கு ஆட்டை போட்டு வித்துருக்கானுங்க. கால கொடுமை சரி விடுங்க, இது இல்லாம மரகத கல்லுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு. சில கோவில்கள்ல மரகத லிங்கத்து மேல சந்தனத்தை அப்ளை பண்ணி அதை எடுத்து பிரசாதமா கொடுக்கறாங்க. இதை சயின்டிபிக்கா ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது மரகத லிங்கத்து மேல அப்ளை பண்ண சந்தனத்துக்கு பயங்கரமான மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதா பல சயின்டிஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இது எல்லாத்த விட முக்கியமான ஒரு விஷயம், மரகத கல்ல வர்த்தகர்களோட கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல எல்லா வர்த்தகர்களும் தான் கையில ஒரு மரகத கல் வச்சிருப்பாங்க அப்படின்னும், மரகத கல் வச்சிருக்க ஒருத்தர் கிட்ட இருந்து எப்பவுமே செல்வம் விலகாம கூடவே இருக்கும் அப்படின்னு பல பணக்கார வர்த்தகர்கள் நம்பனதாக நிறைய வதந்திகளும் இருக்கு. இதெல்லாம் தான் மரகத கல்லோட பவர்னும் அதுக்கு பின்னாடி இன்னும் பல மர்மங்கள் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னும் நிறைய வதந்திகள் இருக்கு. இதுல எது உண்மை எது பொய் அப்படின்னு கண்டுபிடிக்க வேண்டியது நம்மளோட கடமை தான். நீங்க பெரிய பணக்காரரா இருந்தா நீங்க வேணா ஒரு மரகத கல்லை வாங்கி இதை செக் பண்ணி சொல்லுங்க, நம்ம கிட்ட மரகத
மரகதக்கல்ல வாங்குற அளவுக்கு காசு இல்ல. அதனால அதை பத்தி சொல்றதோட நான் நிறுத்திக்கிறேன். அவ்வளவுதான் மக்களே, இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. அடுத்த வீடியோல வேற ஏதாவது ஒரு நல்ல மிஸ்டரியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். இப்ப நான் சொன்ன விஷயங்கள் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி வேற ஒரு மிஸ்டரியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மிஸ்டரிஸ் வித் விவேக். பாய்.